அஸ்ஸலாமு வரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நீங்க எந்த சிம் யூஸ் பண்ணாலும் சரி, ஜியோ, ஏர்டெல், ஐடியா, வோடாஃபோன், ஸோ இது போல எந்த சிம் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களால் அன்லிமிட்டடா ஃப்ரீயா ஃபோன் கால் பேசிக்கிற முடியும். அது எப்படி அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்க பிரைவேட் நம்பர்ல இருந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி கலாய்ச்சிக்கிறவும் முடியும். அதுவும் இதே வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க என்னை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகேங்க, நீங்கள் எந்த ஒரு காசும் கொடுக்காம இலவசமாக அன்லிமிட்டடாக நீங்கள் ஃபோன் கால் பேசணுமா அப்படின்னா அதுக்கு செகண்ட் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த ஆப்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேண்டுமா அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த அப்ளிகேஷனை உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் சைன்அப் பண்ணணும். சைன் அப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இமெயில் ஐடி கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடியில் ஏதாவது ஒரு இமெயில் ஐடி ரேண்டமாக கூட கொடுத்துக்கோங்க. ஃபேக்காக கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு இமெயில் ஐடி கொடுத்துட்டு அது மூலயமா நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் சைன்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இது போல தான் இன்டர்ஃபேஸ் வந்துடும். அடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மூணு நம்பர் டைப் பண்ணுங்க. ஆக்சுவலி அது ஒரு கண்ட்ரி கோடு. இப்போ எப்படி இந்தியாவுக்கு +91 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அது போல் ஏதாவது ஒரு மூணு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரேண்டமாக ஒரு சில நம்பர்ஸ் கிடைக்கும். அந்த நம்பரை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் கால் பேசிக்கிற முடியும். இல்லை அதில் வந்திருக்க நம்பர் எனக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், மேலே டைம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நம்பர் ரிஃப்ரெஷ் ஆகும். அதில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர்லேருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஃபோன் கால் பேசிக்கிற முடியும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் டாப் கார்னரில் பாருங்கள் ஒரு ஃபோன் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுடைய யாருக்கு நீங்கள் கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள சூஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் கால் பண்ணிக்கிற முடியும். ஓகே, இதில் ரெண்டு விஷயம் இருக்குது, ரெண்டு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, ஒன்று இதில் நீங்கள் அன்லிமிட்டடாக கால் பேசிக்கிற முடியாது, உங்களுக்கு குறிப்பிட்ட கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கால் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காசு கட்டி தான் பேசணும். ஆனால் அது ஒரு மேட்டரே கிடையாது. பிகாஸ் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஜஸ்ட்டு கிளியர் கட்சி கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் புதுசாக ஒரு இமெயில் ஐடி மூலியமாக வந்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி தான் நம்ம ரேண்டமாக போடுறோம் இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு இமெயில் ஐடி கொடுத்து திரும்ப நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு 10 கிரெடிட் கொடுப்பாங்க. ஸோ இது போல் 10 கிரெடிட்டாக நீங்கள் ஃபோன் கால் பேசிக்கிற முடியும். இதில் இன்னொரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபோன் கால் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்நெட் தேவைப்படும். பட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்டர்நெட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த அப்ளிகேஷனும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் உங்ககிட்ட மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் யார் கால் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேக்காக எத்தனை இமெயில் ஐடி வேண்டாலும் நீங்கள் உருவாக்கிக்கலாம். அது மூலயமா 10 கிரெடிட்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். நமக்கு 10 கிரெடிட்டே போதுங்க. ஏன்னா நம்ம கலாய்க்கிறதுக்காக மட்டும்தான் இது போல் டெக்னிக்கெல்லாம் மேம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தரோட கலாய்க்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் 10 தான் கலாய்க்க முடியும். அதுக்கப்புறம் ஒன்று அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இல்லை நம்மளே சொல்லிடுவோம். ஸோ இந்த 10 கிரெடிட்டே போதும் தான் நான் நினைக்கிறேன். இல்லை கலாய்க்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்திக்கிற முடியும். உங்கள்கிட்ட பேசுறதுக்காக காசு இல்லை, உங்கள்கிட்ட உங்கள் மொபைலில் பேலன்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எமர்ஜென்சி டைத்தில் இந்த அப்ளிகேஷன் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இல்லையா அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் பெஸ்ட் அப்ளிகேஷன் மற்றும் டெக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்க வந்துச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. என்ன நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேசுகிறோம்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அங்கே நான் ஆக்டிவாக தான் இருப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராம்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
இதே போல மற்றொரு பயனுள்ள வீடு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு.